ஹாய் தா, எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள். நான் அடிக்கடி எனது மாணவர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கின்ற வார்த்தைகள், நம்மக்கிட்ட எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதெல்லாம் இல்லாமலே நம்மளால் முன்னுக்கு வர முடியும், சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதாவது அம்மா இல்லை, அப்பா இல்லை, எனக்கு யாரும் உதவி செய்ய இல்லை, பணக்காசு இல்லை, இதெல்லாம் இல்லாதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்கன்னு என் குழந்தைங்கள்கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன். நம்மக்கிட்ட எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் ஏன் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா, அதெல்லாம் இல்லாமலேயே நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான். இந்த வார்த்தைகளோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்போட ஸ்பெஷல் ஃபீச்சர், மெசஞ்சர் ரூம் த்ரூ வாட்ஸ்அப். இது நம்மளோட வாட்ஸ்அப்பில் இருக்குது. பல பேர் கவனிச்சிருப்போம், சில பேர் கவனிச்சிருக்க மாட்டோம். இப்போ இந்த மெசஞ்சர் ரூமை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் வந்து நான் இதை ப்ரிஃபர் பண்ணி இதை ஒரு வீடியோவை போடணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, இதை வந்து நான் ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். இது ஒரு பூன் டீச்சர்ஸ்க்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். காரணம் என்ன அப்படின்னாக்க, எந்த ஒரு ஆப்பும் டவுன்லோட் பண்ணாமலேயே நம்ம வந்து டீச்சிங் லேர்னிங்கை வந்து இஃபெக்டிவாக கொடுக்க முடியும். இதில் யாருக்கு வந்து ஆப் டவுன்லோட் பண்ணுற வேலை அப்படின்னா, டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான். டீச்சர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கணும், ப்ளஸ் ஒரு மெசஞ்சர் ஆப் வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். ஸ்டூடெண்ட் சைட் வந்து எதுவுமே தேவை கிடையாது. அதனால தான் நான் வந்து இதை வந்து பூன்னு சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸ்க்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் இது ஒரு பூன் நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப்போட ஸ்பெஷல் ஃபீச்சரான மெசஞ்சர் ரூமை யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதும் மேலே க்ரீன் பேனலில் சேட்ஸ், ஸ்டேட்டஸ், கால்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கால்ஸ் டேபை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனில் ரைட் சைட் பாட்டம் கார்னரில் ஒரு வீடியோ ஐக்கான் இருக்கும். அந்த வீடியோ ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் ஒரு ப்ராம்ப்டிங் பாக்ஸ் இருக்கும். அதில் கண்டினியூ இன் மெசஞ்சர் அல்லது கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ இன் மெசஞ்சரை கிளிக் பண்ணுங்கள். Now, you will be taken to the Messenger app. இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனில் க்ரியேட் ரூம் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் உங்களோட மெசஞ்சர் நேமோட உங்கள் ரூம் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த ஸ்க்ரீனோட பாட்டமில் க்ரியேட் ரூம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் வர ஸ்க்ரீனில் மேலே மெசஞ்சர் வீடியோ ஐக்கானோட உங்கள் மெசஞ்சர் நேமோட ஒரு பேனல் இருக்கும். அதுக்கு கீழே உங்கள் சேட் காண்டாக்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதுக்கு கீழே ஜாயின் ரூம் அப்படிங்கிறது இன்ஆக்டிவாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஆக்டிவாக மாற்றணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே இருக்கிற அந்த மெசஞ்சர் ஐக்கானோட இருக்கிற அந்த வீடியோ ஐக்கானை நம்ம டேப் பண்ணோம் அப்படின்னாக்க கீழே இருக்கிற ஜாயின் ரூம் அப்படிங்கிறது ஆக்டிவ் ஆகிடும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும். இப்போது நீங்கள் க்ரியேட் பண்ண ரூம் யூஸ் பண்ண ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாட்டமில் ஒரு ப்ளூ கலர் பேனல் இருக்கும். அதில் ஜாயின் ஆஸ் அப்படின்னு உங்கள் நேமோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் க்ரியேட் பண்ண ரூமில் நீங்கள் என்டர் ஆகிட்டீங்க. நான் வீடியோவை இதில் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ ஷேர் லிங்க் கொடுத்து நம்ம குழந்தைங்களை இன்வைட் பண்ணணும். ஸோ அந்த ஷேர் லிங்க் அப்படின்றத டேப் பண்ணுங்கள். ஷேர் லிங்க் டேப் பண்ணதும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும் ஸ்க்ரீனில். எது மூலமாக நீங்கள் உங்கள் லிங்கை ஷேர் பண்ண போகிறீங்கன்னு, காப்பி பண்ண போகிறீங்களா, மெசேஜில் அனுப்ப போகிறீங்களா, இன்ஸ்டாகிராம்லையா, அல்லது மெயில் பண்ண போகிறீங்களா, இல்லை மெசஞ்சரில் அனுப்ப போகிறீங்களா அப்படின்னு. நம்ம வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போகிறதுனால மோர்ங்கிற ஆப்ஷன் லாஸ்ட்டாக இருக்கும், அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதும் நிறைய ஆப்ஸோட நேம்ஸ் வரும். அது உங்களோட மொபைலில் இருக்கிறது, டிவைஸில் உள்ளது, அதில் வாட்ஸ்அப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போது உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் டு ஏரோ ஐக்கான் ரைட் பாட்டமில் இருக்கும், அதை டேப் பண்ணிங்கன்னா உங்கள் குரூப் சாட் விண்டோக்கு போயிடுவீங்க. இப்போ போஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் குரூப்பில் வந்து இந்த லிங்க் வந்து ஷேர் ஆகிடும். இப்போது குழந்தைங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ண சொல்லுங்கள். கிளிக் பண்ணால் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி மெசஞ்சர், க்ரோம், ப்ரௌசர்ஸ் நேம்லாம் வரும். மெசஞ்சர் இருக்கிற ஆப் இருக்கிற குழந்தைங்களை மெசஞ்சரை கிளிக் பண்ண சொல்லுங்கள். மெசஞ்சர் ஆப் இல்லாத குழந்தைங்களை க்ரோமை கிளிக் பண்ண சொல்லுங்கள். கிளிக் பண்ணதும் வர ஸ்க்ரீனில் அந்த ரூமோட நேம் போட்டு வரும். அதுக்கு கீழே ஒரு பேனல் இருக்கும், அதில் குழந்தைங்களோட பேர் அவங்கவுங்க பேரை டைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ ஆல்ரெடி நீங்கள் உங்கள் ரூமில் இருப்பீங்க. இப்போ எந்தெந்த குழந்தைங்க லிங்க்கை கிளிக் பண்ணி நேம் டைப் பண்ணி வராங்களோ அவங்க எல்லோரும் உங்கள் ரூமில் ஒருத்தவங்களாம் என்ன செய்வாங்க, ஜாயின் ஆகிடுவாங்க. வீடியோ ஆஃபில் வச்சுக்கணுமா, ஆனில் வச்சுக்கணுமா, எப்போ ஆடியோ ஆன் பண்ணி பேசணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் கொடுத்துக்கணும் குழந்தைங்களுக்கு. இப்போது ஆசிரிய தோழமைகளுக்கு நிச்சயமாக ஒரு சந்தேகம் வந்திருக்கும், ஒய் ஷுட் பி யூஸ் திஸ் மெசஞ்சர் ரூம் த்ரூ வாட்ஸ்அப் அப்படின்னு. எத்தனையோ ஆப்ஸ் இருக்குது, ஏன் இது அப்படின்னு. நம்ம குழந்தைங்க வாட்ஸ்அப் ஃபெசிலிட்டி உள்ள மொபைல் வச்சுருந்தா கூட அவங்களுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உள்ள மொபைலாக அது இருக்காது. அப்போ நம்ம ஜூம் மாதிரி ஒரு ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண சொல்லும் பொழுது குழந்தைங்களோட மொபைல் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது. அதான் கூகுள் கிளாஸ் ரூம் இருக்கே அப்படின்னு கேட்கலாம், அதுக்கு ஜிமெயில் வேணும். இப்போ இந்த மெசஞ்சர் ரூம் யூஸ் த்ரூ வாட்ஸ்அப் மெசஞ்சர் ரூம் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ப்ராப்ளமோ எதுவுமே குழந்தைங்களுக்கு வராது. அதோடு இல்லாமல் ஒரு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு கிளாஸை வந்து நீங்கள் என்ன செஞ்சிட முடியும், எடுத்துட முடியும். இதில் உங்களில் சிலருக்கு மாற்றுக்கருத்து இருக்கலாம். என்னோட பார்வையிலேருந்து நிச்சயமாக இந்த மெசஞ்சர் ரூம் த்ரூ வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஃபியூச்சர் வந்து டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஐ ஹோப் யூ வுட் ஃபைண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை, பெல் ஐக்கான் ஹிட் பண்ணுங்கள். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் மீ லதா லக்ஷ்மிகாந்தன் சைனிங் ஆஃப்.